ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிஎஸ்சி டியூட்டோரியல்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அந்த ஜியாகிரஃபி டாபிக் வாங்க பார்க்கலாம். நம்ம வாழ்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஆக்சிஜன். அது இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். அதை நமக்கு கொடுப்பது ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீஸ் தாங்க. மனிதன் மட்டும் இல்லைங்க, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஈவன் சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் கூட இந்த ஃபாரஸ்ட்டை நம்பி தான் வாழுது. இது ஃபுட் சைக்கிளுக்கு உதவுது. ஸோ எக்கோசிஸ்டம் பாதிக்கப்படாமல் இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 21.54% மட்டுமே ஃபாரஸ்ட் இருக்குங்க. ஸோ நம்ம இன்னும் அதிகமான மரங்கள் வளர்க்கணும், நம்ம என்வரான்மெண்ட்டை சேவ் பண்ணணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இது ரிலேட்டடாக தான். வாங்க பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் இன் இந்தியா. இந்தியாவில் பலவிதமான காடுகள் உள்ளன. தெற்கில் கேரளாவின் மலைக்காடுகள் முதல் வடக்கில் லடாக்கின் ஆல்பைன் மேய்ச்சல் நிலங்கள் வரை, மேற்கில் ராஜஸ்தானின் பாலைவனங்கள் முதல் வடகிழக்கு பசுமையான காடுகள் வரை, காலநிலை, மண் வகை, நிலப்பரப்பு மற்றும் உயரம் வனத்தின் வகைகளை தீர்மானிக்க ஒரு முக்கியமான காரணிகள் ஆகுங்க. காடுகள் அவற்றின் இயல்பு மற்றும் அமைப்பு மற்றும் சுற்றியுள்ள சூழல், அதன் உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் தான் வகைப்படுத்தப்படுகின்றன. இந்தியாவில் இருக்கிற ஃபாரஸ்ட்டை 5 வகையாக பிரிக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபிக்கல் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல மலை காடுகள், மவுண்டெயின் ஃபாரஸ்ட், மவுண்டெயின் காடுகள், ட்ராபிக்கல் த்ரான் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல முள் காடுகள், ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட், சதுப்பு நில காடுகள் அப்படின்னு 5 வகையை பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ட்ராபிக்கல் டெஸ்டியஸ் ஃபாரஸ்ட், அதாவது வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். இந்த காடுகள் இந்தியாவில் மற்ற ஃபாரஸ்ட்டை கம்பேர் பண்ணால் இது ஒரு பரந்து விரிந்த காடு. இந்த மான்சூன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. இதை மோஸ்டாக 70-200 சென்டிமீட்டர் மழை பெய்யும் பகுதியில் தான் அதிகமாக காணப்படுது. இதை மேலும் 2 பிரிவுகளாக பிரிக்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ராபிக்கல் மோஸ்ட் டெஸ்டியஸ் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ராபிக்கல் ட்ரை டெஸ்டியஸ் ஃபாரஸ்ட். ஃபர்ஸ்டாக ட்ராபிக்கல் மோஸ்ட் டெஸ்டியஸ் ஃபாரஸ்ட் பற்றி பார்க்கலாம். அதாவது வெப்பமண்டல ஈரப்பத இலையுதிர் காடுகள் அப்படின்னா, இது 100-200 சென்டிமீட்டர் ரெயின் இருக்கிற இடத்துல காணப்படுது. மற்றும் இது வெஸ்டர்ன் காட்ஸோட மேற்கு பகுதி, ஹிமாலயா மலை அடிவாரங்கள், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் மற்றும் ஒரிசாவில் காணப்படுது. இங்கே வளரும் மெயின் ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா டீ, சால், சேஷம், ஆம்லா, குசம், மஹு, சாண்டலுட் எக்ஸெட்ரா. அடுத்ததாக ட்ராபிக்கல் ட்ரை டெஸ்டியஸ் ஃபாரஸ்ட் பற்றி பார்க்கலாம். வெப்பமண்டல வறண்ட இலையுதிர் காடுகள். இந்த காடுகள் மோஸ்டாக 70-100 சென்டிமீட்டர் மலை உள்ள பகுதிகளில் காணப்படுது. இந்த மலை அதிகமாக இருக்கும் பெனின்சுலர் பகுதிகளில் மற்றும் உத்தரப்பிரதேஷ் பீகார் மணாலி சமவெளி பகுதிகளில் காணப்படுது. வெயில் காலத்தில் இலையெல்லாம் உதிர்ந்து காடு ஒரு புல்வெளி போல காட்சியளிக்கும். இங்கே உள்ள மெயின் ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ககீர், டெண்டு, பலாஸ், ஆக்சலுட், பெல் எக்ஸெட்ரா. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட், வெப்பமண்டல மலை காடுகள். இதை ட்ராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அண்ட் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு 2 பிரிக்கலாங்க. சூடான மற்றும் ஈரப்பதமான பகுதிகளில் காணப்படுது. இந்த காடுகளில் இருக்கிற பகுதிகளில் 200 சென்டிமீட்டருக்கு மேலே மலையும் 22 டிகிரி ஆவரேஜ் டெம்பரேச்சரும் நிலவும். இது இந்தியாவில் வெஸ்டர்ன் காட்ஸோட மேற்கு பகுதிகளையும், ஹில்லி ஏரியாஸ் ஆஃப் நார்தர்ன் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ், அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் காணப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிங், ஷெடிங் மற்றும் ஃப்ரூட்டிங்க்கு குறிப்பிட்ட காலம் கிடையாதுங்க. இது ஆண்டு முழுவதும் பச்சை பசேல்னு தான் இருக்கும். மேலும் ரொம்ப அடர்த்தியான காடுகளாகவும் உயரமான மரங்களும் காணப்படுது. 60 மீட்டருக்கு மேலே உள்ள மரங்கள் அதிகமாக காணப்படுற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோஸ்வுட், எபோனி, மெகோனி போன்ற மரங்கள் அதிகமாக வளருது. அடுத்தது ட்ராபிக்கல் செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பற்றி பார்ப்போம். இது கம்மி மலை உள்ள பகுதிகளில் பார்க்கலாம். இங்கே பசுமையான மற்றும் இலையுதிர் காடுகள் ரெண்டுமே காணப்படுது. இங்கே உள்ள மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் சிடர், ஹெலாக், கெயில், ஓக், செஸ்னட் எக்ஸெட்ரா. அடுத்ததாக மவுண்டெயின் ஃபாரஸ்ட் பற்றி பார்க்கலாம். மவுண்டெயின் காடுகள்.
இந்த வகை காடுகள் மோஸ்டா மவுண்டன்ஸ் அண்ட் ஹில்லி ஏரியாஸில் காணப்படுது. இதை ரெண்டாக பிரிக்கலாங்க, நார்தர்ன் மவுண்டன் ஃபாரஸ்ட் அண்ட் சதர்ன் மவுண்டன் ஃபாரஸ்ட். ஃபர்ஸ்டாக நம்ம நார்தர்ன் மவுண்டன் ஃபாரஸ்ட் பற்றி பார்ப்போம். இவை ஹிமாலயாஸில் காணப்படுது. இங்கே உயரமான இடத்துல வளரதுனால துன்ட்ரா, தமிழில் துருவ பகுதி மரங்கள்னு சொல்லுவாங்க. இங்கே டெஸ்டியஸ் ஃபாரஸ்ட் மலை அடிவாரத்துலேயும், வெட் டெம்பரேச்சர் டைப்ஸ் ஃபாரஸ்ட் 1000-2000 meters உயரத்துலேயும் காணப்படுது. இதோட லீவ்ஸ் ப்ராடாக இருக்கும். ஓக், செஸ்ட்நட் மோஸ்டாக இங்கே தான் காணப்படுதுங்க. 1500-1750 meters வரை உள்ள இடத்துல பைன் யோர்டர் ட்ரீஸ் மற்றும் சின்னார் அண்ட் வால்நட் ட்ரீஸ் காஷ்மீர் ஹிமாலயாஸ்லேயும் காணப்படுது. 2200-3000 meters ப்ளூ பைன் ஸ்ப்ரூஸ் பார்க்கலாம். அடுத்ததாக 3000-4000 meters சில்வர் ஃப்ரிஸ் ஜூபினஸ் பைன்ஸ் பிரிட்ஜ் காணப்படுது. இன்னும் அதுக்கு மேலே உள்ள மலைப்பகுதியில் மோசஸ் அண்ட் லிச்சன்ஸ் மரங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம சதர்ன் மவுண்டன் ஃபாரஸ்ட் பற்றி பார்க்கலாம். இந்த காடுகள் முக்கியமாக 3 areas காணப்படுது. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ், நீலகிரி ஹில்ஸ் அண்ட் விந்தியாஸ். இந்த மலைகள் டிராபிக்கல் ரீஜியனில் காணப்படுறதுனால 1500 meters உயரம் ஹைட் தான் ஆவரேஜாக இருக்கும். ஸோ இங்கே டெம்பரேச்சர் உயரமான பகுதியிலையும் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் தாழ்வான பகுதியில் மட்டும்தான் காணப்படுது. இது மோஸ்டாக நீலகிரிஸ், ஆனமலை, பழனி ஹில்ஸில் பார்க்கலாம். இந்த காடுகள் சோலாஸ்னு சொல்லுவாங்க. இங்கே மங்கோலியா, லோரியல், சிங்கோனா அண்ட் வேட்டல் வகை மரங்கள் காணப்படுகின்றன. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டிராபிக்கல் த்ரான் ஃபாரஸ்ட், வெப்ப மண்டல முள் காடுகள். இந்த காடுகள் 50 centimeters மலை உள்ள பகுதிகளில் தான் காணப்படுது. இங்கே விதவிதமான புல் மற்றும் புதர்கள் காணப்படுது. இது ரொம்ப ட்ரையா மற்றும் செமி ட்ரை ஆன பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, சவுத் வெஸ்ட், பஞ்சாப், ஹரியானா, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் அண்ட் உத்தரப்பிரதேஷ்லையும் காணப்படுது. இந்த காடுகளில் வருஷத்தில் 50 days மரங்களில் இலைகளே இருக்காதுங்க. டஸ்கை கிராஸ் இங்கே 2 meters வரை வளரும்னு சொல்லலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது லிட்ரால் ஆர் ஸ்வாம்ப் ஃபாரஸ்ட், அதாவது சதுப்பு நில காடுகள். இதை வெட்லேண்ட் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. மோஸ்டாக இது டெக்கான் பிளாட்டியோ, சலைன் கோஸ்ட்லைன் ஆஃப் குஜராத், ராஜஸ்தான், கல்ஃப் ஆஃப் கச், ஈஸ்டர்ன் கோஸ்ட், டெல்டாஸ், லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ் ஆஃப் காஷ்மீர், லடாக், அப்புறம் ஸ்வாம்ப்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட்டில் தான் காணப்படுது. மேங்க்ரோவ் காடுகள், கடல்கரை, உப்பு சதுப்பு நிலங்கள், முகத்வாரங்கள் பகுதியில் தான் காணப்படுது. இது நிறைய பறவைங்களது வீடாக இருக்குது. மோஸ்டாக நிறைய பேர்ட் சான்ச்சுரிஸ் இந்த பிளேஸில் தான் இருக்கும். இங்கே உப்பு கட்டுப்படுத்துகிற தாவரங்கள் நிறைய காணப்படுதுங்க. இது இந்தியாவில் அந்தமான் நிக்கோபர் ஐலாண்ட், சுந்தர்பன்ஸ், மகாநதி, கோதாவரி மற்றும் கிருஷ்ணா டெல்டாஸில் காணப்படுது. தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் உள்ள பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்டில் காணப்படுதுன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபாரஸ்ட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.